வெல்கம் டு முனீஸ்வரன் அண்டர் கிளாஸஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் 2023-24 டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, அதாவது டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிந்து சமரியில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை எப்படி டெஸ்ட் எழுதணும் சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், என்னென்னா விடுபட்டதை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் என்னென்னா 1, 2, 3 அதாவது நியூமரிக் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட் பார்க்க போகிறோம். ஆல்ஃபாபெட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸு நீங்கள் ஏபிசிடி இப்படி, அதாவது ஏ டு எம் வரைக்கும் எழுதிடுங்க இந்த லைனில், அதில் மேலே 1 to 13 நம்பர் எழுதிடுங்க. அடுத்தது எம்மு கீழே வந்து என்ன ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதாவது ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் வரணும், அடுத்தது ரைட் டு லெஃப்ட் போயிடணும். இல்லை லெஃப்ட் இது ரைட்டு பார்த்தீங்கன்னா 1 to 13, அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட்டு 14 to 26 இந்த மாதிரி எழுதி வச்சு ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஆப்ஷனை கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க. அதாவது என்னோடய வீடியோ பார்க்காதீங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் நீங்கள் சப்போஸ் பார்க்காதவங்க, அதாவது புதுசாக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்த கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து எழுதிடுங்க, நோட்டில் வந்து இந்த மாதிரி எழுதி முடிச்சிருங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு காமிச்சிருங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அவங்க கொஸ்டின்ஸ் போகலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A, C, F, J, 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஆல்ஃபாபெட் வந்து எழுத சொல்லியிருக்கேன், அதாவது ஏ டு எம் வரைக்கும் 1 to 13 நம்பர் போட்டுருங்க. ஏ டு எம் வரைக்கும் எழுதுங்க, ரைட் டு லெஃப்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு எழுதிருங்க. என் டு ஜெட் வரைக்கும், அதாவது 14 to 26 இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது என்ன பண்ணியிருக்காங்க, ஏக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சி கொடுத்துருக்காங்க. என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 வரும். அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2, அதாவது ஏக்கு அப்புறம் ரெண்டை கூட்டியிருப்பாங்க பி சி. அதாவது சின்றது பார்த்திங்கன்னா மூணாவது எழுத்து, அதாவது ஏ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பி சி. சி அதாவது ஒன்னோட ரெண்டை கூட்டினா மூணுன்னு வரும் பார்த்திங்கன்னா அதுதான் ஏ 1, பி 2, சி 3, அப்போ ரெண்டை கூட்டியிருக்காங்க. சிக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஃப் வந்துருக்கு. இந்த எஃப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடியிருப்பாங்க, அதாவது சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஇ, அதாவது ரெண்டு கேப் வரும். மூணாவது எழுத்தான எஃப் ப்ளஸ் 3 பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் 3 பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜே கொடுத்துருக்காங்க, எஃப்க்கு அப்புறம் ஜே. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் 4 பண்ணியிருப்பாங்க. என்னென்னாக்கா எஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்ஐ வரும், அதுக்கப்புறம் தான் ஜே வரும். என்ன பண்ணியிருக்காங்க அடுத்ததுன்னா ப்ளஸ் 4. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இப்போது 2, 3, 4 வந்துச்சு, அடுத்தது என்ன 5 தான் வரும். ப்ளஸ் 5 பண்ணால் என்ன வரும், ஜேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கே எல் எம் என், அடுத்தது பார்த்திங்கன்னா ஓன் வரும். அதாவது அஞ்சாவது எழுத்து இதுன்னு பார்த்திங்கன்னா ஓன் வரும். ஓலேருந்து ப்ளஸ் 6 பண்ணியிருக்காங்க. ஓக்கு அப்புறம் 6 பார்த்திங்கன்னா பி கியூ ஆர் எஸ் டி, அதுக்கப்புறம் யூ. யூ தான் 6வது எழுத்து. ப்ளஸ் 6 பார்த்திங்கன்னா யூ. அப்போ என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஓ கமா யூ தான் ஆன்சர். இதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி, சி தான் சரியான ஆன்சர். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தெரியாதவங்க ரெண்டு கொஸ்டின் பாருங்கள், தெரிஞ்சவங்க நீங்களாக பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மைண்டாக தான், அதாவது என் மைண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் யோசிக்கணும். நீங்கள் இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். புதுசாக பார்க்குறவங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் பாருங்கள், மீது அடுத்த 8 கொஸ்டின் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா ஏசி கமா எஃப்ஹெச் கமா கேஎம் கமா ஃபிஆர் கமா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். முன்ன பார்த்தது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, இப்போ கொடுத்துருக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏசி ஏசியில் ஏசியில் பார்த்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் வர வேண்டிய இடத்து பி வரணும், ஆனால் சி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க, அதாவது ஏவோட ப்ளஸ் 2 கூட்டினா சின்னு வரும் பி. அது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா சி, அதை சி இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டி வரணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் கொடுத்துருக்காங்க. எஃப்னாக்கா சியில் என்ன வரணும், சிக்கு எஃப்க்கு நடுவில் இ டிஇ வரணும், அதாவது டி கமா இ வரணும், ரெண்டு நம்பர் வரணும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் 3 பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம 1 to 3 கொடுத்த மாதிரி தானே, நான் என்ன ரெண்டு நம்பர் கொடுத்து ப்ளஸ் 3 கொடுக்குறான்லாம் நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து ப்ளஸ் 2 பண்ணுறான்னு நினச்சிக்காதீங்க. ஏக்கு அப்புறம், அதாவது மொதல் நம்பருக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும், இப்போ நம்ம 1 எடுக்கிறோம், 1 ரெண்டை கூட்டினா தான் 3 வரும். இப்போ 3 தானே இங்கேயும் 1, 2, 3 இருக்கா, அது 3வது எழுத்து தானே. இப்போது அது போல் தான் சொல்லிட்டுருக்கேன் நான், 3வது எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஏக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது எழுத்து சி கொடுத்துருக்காங்க. சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டி வரணும், 4வது எழுத்து கொடுக்கல அவங்க, அதனால் அந்த 1, 2, 3 லைனாக எழுத சொல்லியிருக்கேன். அது மேலே நம்பர் 1, 2, 3 போட்டுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன்.
சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டி வரணும், ஆனால் அவங்க இஎஃப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்து மிஸ்ஸிங், அப்போது ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க தான் அர்த்தம். ஏன்னா அவங்க இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம மூணாவது எழுத்து தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் கணக்கு வைக்கணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் கணக்கு வைக்கணும், மூணாவது எழுத்து தான் வைக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் டூ, அதாவது கமா உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க, கமாவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க. இது போல் தான் வருது எல்லாமே. பிக்கு பார்த்தீங்கன்னா கியூ வரணும், பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூ வரணும், ஆனால் ஆறு ஆறு கொடுத்துருக்காங்க, அப்போ அதே ப்ளஸ் டூ தான். ஆறுக்கு அப்புறம் என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு எழுத்து கொடுன்னு சொல்லியிருக்கனா, ஆறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டியூ, அந்த மூணாவது எழுத்து தான் வரணும். அப்போனா யூ தான் வரணும் ஃபஸ்ட்டு, இதில் நடுவில் ரெண்டு தான் கூட்டணும். யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வி டபிள்யூ, அதாவது வி டபிள்யூ தான் வரும். அப்போ என்ன வரும்னா டபிள்யூ தான் வரும். இதுதான் ஆன்சர், யூ டபிள்யூ தான் ஆன்சர். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதே சரியான ஆன்சர், அதான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஒன் டூ த்ரீ அதாவது நம்ம கூட்டுற மாதிரி தான், ரெண்டோட நாலை கூட்டினா ஆறுன்ற மாதிரி கணக்கு தான், ஒன்றோட ரெண்டை கூட்டினா மூணுன்ற கணக்கு தான். என்ன வருதோ அதை தான் எழுத போகிறோம். அதனால் அந்த ஏபிசிடி ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுட்டிங்க தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் வரும். நம்ம ஆல்ரெடி ஒரு டாபிக் போட்டுட்டோம், இது ரெண்டாவது டாபிக், இது ரெண்டாவது மாடலில் இது பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்து மூணாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிஎம்ஓ கமா இஓ கமா கியூ கமா ஹெச்கியூஎஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது ஒரு கன்ஃபியூஸே ஆகக்கூடாது, இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்கவே கூடாது. ஏதாவது கண்டினியூ இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பிக்கு அப்புறம் பாருங்களேன், அதாவது பிஎம்ஓ கமா கொடுத்துட்டுருக்காங்களா, அடுத்து பாருங்கள் இஓ கியூ கொடுத்துருக்காங்க, அடுத்து பாருங்கள் ஹெச்கியூஎஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக்கு அப்புறம் சி வரணும், அடுத்து டி வரணும், இ கொடுத்துருக்காங்க, அதாவது இப்படி கொடுத்துருக்காங்க, கமாவுக்கு அந்த பக்கம் போயிருக்காங்க. பிக்கு அப்புறம் இ கொடுத்துருக்காங்க, இக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச் கொடுத்துருக்காங்க, ஹெச் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக்கு அப்புறம் சி டிஇ, அப்போது என்ன பண்ணியிருக்காங்க மூணு கூட்டியிருக்காங்க, சி டிஇ கொடுத்துருக்காங்களா, அதோட இயோட என்ன கூட்டியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எஃப்ஜிஹெச், அதே தான் ப்ளஸ் த்ரீ தான் பண்ணியிருக்காங்க. அது போல் ஹெச்சுக்கு அப்புறம் என்ன பண்ணோன்னாக்கா, ஹெச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஜே கே, கே தான் இங்கே வரும் ஆன்சர், அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கே தான், அதான் ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எம் கொடுத்துருக்காங்க, எம்முக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஓ கொடுத்துருக்காங்க, ஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூ கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க, எம்முக்கு அப்புறம் என் வரணும், ஆனால் ஓ கொடுத்துருக்காங்க, எம்என்ஓ, அப்போது ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க. இங்கே ஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூ கொடுத்துருக்காங்க, ஓ நடுவில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பின்னு ஒன்று வரணும், அது எதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ தான் பண்ணியிருக்காங்க. அப்போ கியூக்கு அப்புறம் ப்ளஸ் டூ போனால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கியூஆர்எஸ், எஸ் தான் வரணும். இப்போ எஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் டூ போனாக்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓ கியூ எஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று தான் கூட்டியிருக்காங்க, அதாவது ஓக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பி வரணும், ஆனால் கியூ கொடுத்துருக்காங்க, கியூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு வரணும், எஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ப்ளஸ் டூ கூட்டினாக்க யூ வரும், அப்போது கேஎஸ்யூ. இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர், ஏ தான் சரியான ஆன்சர். இது ஒன்றும் சிம்பிள் தாங்க, இன்னும் கஷ்டமெலாம் இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதம் தான் இருக்குது, நம்ம என்ன நம்பர் வரும்னு சொல்லி பார்க்குறதா இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டானலாம் பார்த்தோம், ஈஸியானதும் பார்த்தோம், ஏன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து கொடுத்துருது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். டி கமா ஆர் கமா பி கமா என் கமா எல் கமா ரெண்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கஷ்டப்படுறது ஒரு விஷயமே இல்லை, ஏன்னா ரிவர்ஸில் போகுது. டீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு வருது, ஆறுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பி வருது, பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் வருது, என்னுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல் வருது. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ரிவர்ஸில் போயிருக்கணும், அதனால தான் ஒன் டூ த்ரீ அப்படி ரிவர்ஸ்லேயும் எழுத சொன்னோம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், எம் எம் வரையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஏ டு எம் வரைக்கும், என்லேருந்து ஜெட் வரைக்கும் தான் ரிவர்ஸில் எழுத சொல்லியிருக்கோம். இப்போ ரிவர்ஸில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் டூ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க இதுக்கு ஆன்சர். என்னென்னாக்க டீக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டீக்கு முன்னாடி எழுத்து எஸ் வரும், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க. ஆறுக்கு முன்னாடி என்ன வரும்னா கியூ வரணும், என்ன கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் ப்ளஸ் டூ வரணும். பிக்கு அப்போ முன்னாடி என்ன எழுத்து வரும் பார்த்தீங்கன்னா ஓ வரணும், ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் சாரி மைனஸ் டூ, ப்ளஸ் டூன்னு சொல்லிட்டு சாரி மைனஸ் டூ மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எம்மு வரும், ஆனால் எல் கொடுத்துருக்காங்க, அதுவும் மைனஸ் டூ பண்ணியிருக்காங்க. இது போல் தான் மைனஸ் டூ தான் பண்ணியிருக்காங்க. அதுபோல் எல்லுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கே வரணும், ஆனால் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஜே தான் வரணும் இங்கே, ஏன்னா மைனஸ் டூவில் பண்ணால் ஜே வரும், ஜேலேருந்து மைனஸ் டூ பண்ணாக்க ஹெச் வரும், அப்போது ஜே கமா ஹெச் தான் இதுக்கு சரியான ஆன்சர், அதாவது ஜே கமா ஹெச் தான் இதுக்கு சரியான ஆன்சர். என்னென்னு பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆப்ஷன்.
முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்களா பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஏன்னா இது வந்து சைக்காலஜி கொஸ்டின், நம்மளுக்கு சைக்காலஜி கன்ஃபார்ம். ஏன்னா 60 கொஸ்டின் சைக்காலஜியில் வரும். இந்த முறை தான் சிஸ்டம் மாற்றிருக்காங்க. 10 கொஸ்டின் தமிழும் 10 கொஸ்டின் இங்கிலீஷும் கேட்குறாங்க. மீதி பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின் இருக்குது. 40 கொஸ்டின்னா 20 மார்க் வரும் நம்மளுக்கு சைக்காலஜி மட்டும் மெயினாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மாடல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். லாஸ்ட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுக்குறேன். அந்த ரெண்டு கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நான் லைக் போடுறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். HIKNகமா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஆர்டர்தான் இருக்குது. HIJKL அப்படி ஆர்டர்தான் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லி பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்துடுச்சு. ஹெச்சுக்கு அப்புறம் வேணால் ஐ வந்துடுச்சு. HI அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் 1 தான் பண்ணியிருக்காங்க. ஐக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கே கொடுத்துருக்காங்க. ஐக்கு அப்புறம் ஜே தான் வரணும். ஆனால் கே கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. IJK கொடுத்துருக்காங்க. கேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க. கேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா LM வரணும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் 3 பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது எண்ணுக்கு அப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ப்ளஸ் 4 பண்ணணும். எண்ணுக்கு அப்புறம் ப்ளஸ் 4 பண்ணால் OPQR ப்ளஸ் 4 பண்ணால் நமக்கு R ஆப்ஷன் தான் சரியாக இருக்கும். R தான் கிடைக்கும். அப்போ C தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின் YBTGOகமா கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி கொடுத்ததுனால உடனே கன்ஃபியூஸ் ஆகுது. ஒய்க்கு அப்புறமே பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 பண்ணியிருக்காங்க. YTO அடுத்து பார்த்தீங்கன்னா BG நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த YTO இதெல்லாம் பார்த்தீங்கன்னா -5 பண்ணியிருப்பாங்க. நான் அதனால தான் ரிவர்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஒயிலேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா XWVU இருக்கும். 5வது எழுத்த டி கொடுத்துருக்காங்க. 5வது எழுத்த எழுது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி கொடுத்துருப்பாங்க. டீலேருந்து 5வது எழுத்த எழுது வருது பார்த்தீங்கன்னா டீக்கு அப்புறம் SRQP அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓன்னு வரும். இதுதான் வந்து -5 பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே எடுத்துங்க. அதாவது பி எடுத்துங்க. பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா +5 பண்ணியிருக்காங்க. பி பார்த்தீங்கன்னா அதோட +5 பண்ணியிருக்காங்க. +5 பண்ணாக்க CDE எஃப்புக்கு அப்புறம் ஜி, 5வது எழுத்தா ஜி வரும். இப்போ ஜியிலேருந்து 5வது எழுத்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் கேட்டிருக்காங்க. ஜிக்கு அப்புறம் 5வது எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா HIJKL. எல்லு தான் 5வது எழுத்து. எஞ்சி தான் எல்லு தான் 5வது எழுத்து ப்ளஸ் பண்ணாக்க. அப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ABகமா BEFகமா HIJகமா கொஸ்டின் மார்க்கமா STUVWX. அதாவது இவ்வளோ நேரம் லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் பார்த்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டரில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்கும். ஏபிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா BEFன்னு இருக்கும். ஆனால் பி கிடையாதாங்க, டி வரணும். சாரி தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஏபிக்கமா DEFகமா HIJகமா கொஸ்டின் மார்க்கமா STUVWXன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே நல்லா தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு எழுத்து 2 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது, அடுத்தது 4 இருக்குது, அடுத்தது 5 தான் வரும், அடுத்தது பார்த்திங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. அந்த 5 எழுத்து என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏபிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சி வரணும். அதாவது -1 பண்ணியிருக்காங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா DEF கண்டினியூவாக எடுத்துருக்காங்க. டிக்கு EFக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா FG வந்துருக்கணும். ஜி விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஜி மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கேயும் 1 தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. HIJ கொடுத்துருக்காங்க. JK கொடுத்துருக்காங்க. கேக்கு அப்புறம் எல்லை கட் பண்ணிவிட்டு MNOPQ இதுதான் வரணும். அதாவது MNOPQ வரணும். ஏன்னா சி ஆன்சர் பாருங்கள், அதுதான் கரெக்டாக இருக்குது. கியூக்கு அப்புறம் ஒரு எழுத்து மிஸ் பண்ணுறாங்க. கியூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மிஸ் பண்ணுறாங்க. ஆறு மிஸ் பண்ணிட்டாக்க என்ன வரும், STUVWXY. அப்போ சரியாக இருக்கா? ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சி மிஸ் பண்ணியிருக்காங்க. DEFக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியை மிஸ் பண்ணியிருக்காங்க. HIJக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லை மிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா MNOPQ தான் வரணும். 5 எழுத்து என்ன பார்த்தீங்கன்னா MNOP தான் வரணும். 6வது கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா AIகமா BJகமா CKகமா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கண்டினியூ ஆர்டராக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 எழுத்தோ 3 எழுத்தோ வந்தால் கன்ஃபியூஷனாக ஆகக்கூடாது.
ரெண்டு எழுத்து ஃபஸ்ட்டு, அடுத்தது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி போகணும். இப்போ பாருங்கள் ஏதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பி கண்டினியூ ஆகும், பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சி கண்டினியூ ஆகும். அப்போ சிக்கு அப்புறம் என்ன வரணும், டி தான் வரணும். நீங்கள் கொடுத்துக்கிற ஆப்ஷனே பாருங்கள், ஆப்ஷன் வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம். ரெண்டே ஆப்ஷன் தான் டியில் வரும், மீதெல்லாம் பாருங்கள் ஜி வருது எல் வருது அதெல்லாம் கிடையாது, இது ரெண்டுமே வராது. அப்போ இது ரெண்டில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன், அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஐ ஜே கொடுத்துருக்காங்க, ஜேக்கு அப்புறம் கே கொடுத்துருக்காங்க, கேக்கு அப்புறம் எம் வரணும், சாரி எல் வரணும், அதாவது கேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல் வரணும். அப்போது டி கமா எல் தான் இதுக்கு சரியான ஆன்சர். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு, இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே இல்லை சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஈஸி. ஜிகே கூட நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம், ஆனால் சைக்காலஜியில் ஈஸியாக எடுத்து பாஸ் பண்ணுற வழியே இருக்குது, அதனால் இதெல்லாம் ஈஸி தான். முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஆன்சர் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள், எட்டாவது கொஸ்டின் டிஎஃப் கமா ஜி ஜே கமா கேஎம் கமா என்கியூ கமா ஆர்டி கமா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கண்டினியூவாக தான் வருது, ஃபஸ்ட்டு கண்டினியூவாக வருதான்னு செக் பண்ணி பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இதில் கண்டினியூவாக தான் வருது. டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இ வரணும், எஃப் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்க. எஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி கண்டினியூவாக கொடுத்துருவாங்க, எஃப் ஜிஹெச் இது அதுதானே வரணும். அப்போ இது கமா நடுவில் எதுவுமே மாற்றலை, ரெண்டு ரெண்டு இது இதெல்லாம் மட்டும் மாற்றிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வரணும், ஆனால் ஜே கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ப்ளஸ் டூ பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கே எல் எம் ஒன்று வரணும், அப்போ இதுவும் ப்ளஸ் டூ தான் கொடுத்துருக்காங்க. என் பி கியூ அப்போ இங்கே பி வரணும், இங்கேயும் ப்ளஸ் டூ தான் பண்ணிக்கோங்க. ஆர்டி அதுவும் கரெக்டாக இருக்குது, ஆர் பி கியூ ஆர் எஸ் டி வரணும், நடுவில் எஸ் வரணும், அதுதான் டி கொடுத்துருக்காங்க, இதுவும் ப்ளஸ் டூ தான். டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ தான் வரணும், யூ வரும் ஃபஸ்ட்டு எழுத்து யூ வரும். யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல தான் இருக்குது, அதாவது ஏ டி லாஸ்ட்டு, இது ரெண்டு தான் இருக்குது. இயில் அதை ப்ளஸ் டூ பண்ணாக்க என்ன வரும் பார்த்தீங்கன்னா வி டபிள்யூ, டபிள்யூன்றது வரும். அப்போ யூ டபிள்யூ தான் இதுக்கு சரியான ஆன்சர், ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின், ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூஷன். இது வரைக்கும் அப்படி பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுத்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டுலேருந்து ஒரு ஒரு எழுத்தாக மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாடல்ஸ்னு சொல்லி நான் மாடல் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், நம்ம வந்து ஃபுல் கொஸ்டின்ஸ் கொடுக்கல. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி ஆன்சர் செக் பண்ணி எனக்கு ஆன்சர் அனுப்புங்க, நான் ஆன்சர் வந்து செக் பண்ணி லைக் கொடுக்குறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பது கொஸ்டின் அட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அடுத்து இதுக்கு பாருங்கள். அடுத்தது கம்பேர் பண்ணி பார்த்தாக்க மொதல் ஏவும் லாஸ்ட் என்னும் கட்டாக இருக்கும், நடுவில் இருக்கிற வேர்டு வந்திருக்கும் டிடிஆர்ஐபியூடிஐஓ கரெக்டாக வந்திருக்கும். இது ரெண்டில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துருப்பாங்க, அதாவது டபுள் டி எடுத்துகிட்ருப்பாங்க, மீதி கண்டினியூவாக இருக்கும். இதுக்கு ரெண்டும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஏஎன் கட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் கட் பண்ணியிருப்பாங்க, ஆறு ஓஓ கட் பண்ணிவிட்டு ஐபியூடிஐ கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே லாஸ்ட் லாஸ்ட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க, இங்கே ஃபஸ்ட்டே கேன்சல் பண்ணியிருக்காங்க, இங்கே திருப்பி லாஸ்ட் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே என்ன வரும், ஃபஸ்ட்டே கேன்சல் ஆகும், ஃபஸ்ட்டே கேன்சல் ஆகும்னாக்க ரெண்டு எழுத்து கேன்சல் ஆகும். என்னென்னா ஐபி வந்து கட் ஆகிடும், ஐபி கட் ஆகிட்டு யூடிஐ அதுதான் வந்து ஆப்ஷனாக வரும். அப்போது சி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டின், பத்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அட்வென்ச்சர்னு கொடுத்துருக்காங்க, அது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு எழுதாங்க, ஏ வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, மீதி அப்படியே எழுதியிருக்காங்க கொடுத்துருக்காங்களா. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எடுத்திருக்காங்க, லாஸ்ட் இஏ கட் பண்ணிவிட்டு அதே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்டு தான் எடுக்கணும், டி எடுத்துகிட்டா நமக்கு என்ன வரும், வென்டர்னு வரும், விஇஎன்டியூஆர், சி தான் வரும். அடுத்து தான் செக் பண்ணி பாருங்கள், இந்த வென்டரில் லாஸ்ட் எழுத்தாக்க விஇஎன்டியூ இது தான் வரும். இதுதாங்க போதும், இந்த பத்து கொஸ்டின் இந்த மாடலில் தான் வரும். முன்ன ஒரு டாபிக் பார்த்தோம், முன்ன பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்பரில் பார்த்துருப்போம், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பாபெட்டில் பார்த்துருப்போம். ஆல்பாபெட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி தான், நீங்கள் ஏபிசிடி வந்து இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் ஆல்பாபெட்லாம் பார்க்குறது நிறைய இருக்குது, நிறைய கம்பாரிஷன்லாம் இருக்குது. அடுத்த மாடலில் இதில் இன்னொரு மாடல் இருக்குது, அந்த மாடலில் பார்க்கலாம் அது என்ன மாடல்னு சொல்லி. இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரியும், உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையானு அப்போ தான் புரியும் என்ன கொஸ்டின் மாடலில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் தெரியும். ஜிகேக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக்கு ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கேன், அதாவது டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு சிந்து சமையலில் 30 கொஸ்டின் தான் எடுத்துருப்போம், அதே போதுமானது, எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜிகேக்கும் பார்த்துடலாம்,
சைக்காலஜியும் பார்க்கலாம் தினமும் எதுவுமே. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் டெஸ்ட் முடிக்க முடியுமோ கிளாஸ் வைஸ் அண்டு சிலபஸ் வைஸ் எல்லாமே டெஸ்ட்டு முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அதாவது ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் போகிற வீடியோலாம் பார்த்திங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.